வாழ்க வளமுடன், சிவாய நம ஓம். இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். நமது நாட்காட்டியில், அதாவது காலண்டரில், பௌர்ணமி அமாவாசை முடிந்து பிரதமை திதி தொடங்குது இல்லையா. இப்போ அந்த நாட்களில் நீங்கள் அந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னா இஷ்டி காலம் அப்படின்னு இருக்கும். அது என்ன இஷ்டி காலம் அப்படின்னா என்ன, அந்த இஷ்டி காலத்தில் எதை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது அமாவாசை பௌர்ணமி அதனுடைய இறுதி பாகம், அதாவது நான்காவது பாகமும், பிரதமையினுடைய முதல் மூன்று பகுதியும் சேர்ந்தது தான் இஷ்டி காலம். இஷ்டி என்றால் பூஜை யாகம் என்று பொருள். அதாவது அந்த இஷ்டி காலத்தில் பூஜைகளையும் யாகங்களையும் செய்தால் தேவர்கள் நம் அருகிலேயே சூட்சுமம் வடிவமாக இருந்து நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையை நிறைவாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஜோதிட நூல்களிலும் ஆன்மீக நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஓம் இஷ்டிபதையே நமோ நம அப்படின்னு குமாரஸ்தவத்தில் முருகப்பெருமானை பற்றி குறிப்பிடும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பூஜைகளையும் யாகங்களையும் விரும்பி ஏற்பவன் முருகப்பெருமான் அப்படின்னு பொருள். அப்போ அந்த நேரத்தில் அந்த இஷ்டி காலத்தில் செய்யக்கூடிய யாகங்களும் பூஜைகளும் தான தர்மங்களும் பன்மடங்கு பலனை நமக்கு பெற்றுத்தரும். அப்போ அந்த நேரத்தில் தேவர்களே வந்து நமக்கு உறுதுணையாக இருந்து அந்த யாகம் நடத்துவதற்கும் அந்த பூஜைகளில் நாம் செய்யக்கூடிய நாம் என்னதுக்கு எதற்காக அந்த பூஜையை செய்கிறோமோ அதற்குண்டான பலனையும் பல மடங்கு புண்ணியமாக நமக்கு தருவார்களாம். இப்போ அந்த நேரத்தில் நாம் தான தர்மங்கள் செய்யலாம், பூஜைகள் யாகங்கள் செய்யலாம், நம் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் அந்த இஷ்டி காலத்தில் வழிபடலாம். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவசிறி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.